கதிரோன் கதிர்களுக்கு ஈடென சென்னாவில் செந்தமிழ் நர்த்தனமாடும் இலக்கிய பேச்சால் இவ்வரங்கை நிறைவு செய்ய சிறப்பு விருந்தினர் ஐயா நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்களை அழைத்து இம்மேடையை அவர் வசம் ஒப்படைத்து இடம் அமர்கிறோம், எங்கள் செவி மடுக்கிறோம். செந்தமிழே உயிரே நரம்பேனே, செயலினை முச்சினை உனக்களித்தேனே. சான்றோர்கள் உலவிய தொண்டை மண்டலத்தில் வேளங்கள் உலவிய வேலூரில் நாகரிகம் நடவு செய்யப்பட்ட பாலாற்றின் கரையில் திருமலை கொடியில் ஆகாயம் அளாவ எழுந்து நிற்கின்ற ஸ்பார்க் மெட்ரிக் பள்ளி குடியரசு தின கொண்டாட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற தாளாளர், முயற்சி முன்னேற்றம் இது பெயர் மாற்றிக்கொள்ள விரும்பினால் ஸ்பார்க் சவுந்தரராஜன் என்று பெயர் மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லத்தகின்ற வகையில் அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் பின்னால் இருக்கிற அற்புத மனிதர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களே. நிறுவனங்களின் துணைத் தலைவர் சவுந்தரராஜ் அவர்களின் தவப்புதல்வர், அறிஞர் அண்ணா சொன்னதை போல் துப்பாக்கிக்கு பிறந்தது பீரங்கியாகத்தான் இருக்க முடியும் என்பதை தன்னுடைய செயல் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி பாலாஜி அவர்களே, மெட்ரிக் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர், இமை மூடாமல் இயங்குகிறவன், சவுந்தரராஜன் மலர் என்றால் மாலை கொண்டு வருகிறவன், சவுந்தரராஜன் தேன் என்றால் தித்திப்பு கொண்டு வருகிறவன், சவுந்தரராஜன் எள் என்றால் எண்ணெய் கொண்டு வருகிறவன், சவுந்தரராஜன் விரல் நீட்டுகிற இடத்தில் வினையாற்றுகின்றவன். தாமதமாக சந்தித்தாலும் இவனை தாமதமாக சந்தித்து விட்டேனே என்று சந்தித்த நிமிடத்திலிருந்து என்னை பாதித்து கொண்டிருக்கின்ற இயக்குனர் முனைவர் ஈரா ஜெயகர் அவர்களே, பெண்களின் கொடி பறக்கிற பெருமை மிகுந்த இந்த நூற்றாண்டில் ஸ்பார்க் பள்ளியின் முதல்வராக முடிசூடி கடமையாற்றி வருகின்ற முதல்வர் திருமதி அனந்தலட்சுமி அவர்களே, எல்லாவற்றுக்கும் பக்கபலமாகவும் தக்க துணையாகவும் இருக்கின்ற துணை முதல்வர்கள் திருமதி அபிராமவள்ளி, திரு கிருபாகரன், திரு முரளி, திரு லெனின், திரு முகமது காலையா, திருமதி அனுசுயா, திருமதி அனீட்டா உள்ளிட்ட ஆசிரிய பெருமக்களே, இந்த வசந்த வாய்ப்பை நான் பெறுவதற்கு எனக்கு வாசல் திறந்து வைத்திருக்கின்ற தமிழ் பேராசிரியர் வெட்டுப்பாறையில் வெங்கலமணி உருண்டோடுவதைப் போல உரையாற்றுகிற ஆற்றல் பெற்ற பேராசிரியர் அன்பவர்களே,
ஆசிரிய பெருமக்களே, மாணவ செல்வங்களே, வணக்கம். தைத்திங்களில் தன்னம்பிக்கை தகத்தகாயமாக பூத்து மலர்கிற நாளில், இந்திய குடியரசு தின கொண்டாட்டத்தை பனிமலை உச்சி காஷ்மீரிலிருந்து கடல் தாலாட்டும் கன்னியாகுமரி வரை எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிற பொன் வேளையில் உங்கள் முன்னால் நிற்கிற வாய்ப்பை காலம் எனக்கு தந்திருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு வாசல் திறந்து வைத்த நண்பர் அன்புவுக்கும், உத்தமபாளையம் ஹாஜி ஹர்த்தராபுத்தர் கல்லூரியினுடைய பேராசிரியர் மானசீகனுக்கும் நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன். இந்தியா பல்வேறு மொழிகளும் கலாச்சாரங்களும் பன்முகத்தன்மைகளும் கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு. 2500 மைல் கடல் எல்லையும் 2500 மைல் மலை எல்லையும், கிழக்கு மேற்காக 2000 மைலும் தெற்கு வடக்காக 2000 மைலும், உலகத்தினுடைய மொத்த நிலப்பரப்பில் 5.2% உள்ள ஒரு தீபகற்ப தேசம் இந்தியா. மண்ணுக்கடியில் 238 வருடங்களுக்கு தேவையான நிலக்கரி, மண்ணுக்கடியில் 138 வருடங்களுக்கு தேவையான இரும்பு, மண்ணுக்கடியில் 18 லட்சம் கேரட் வைரம், கனிவளம் உள்ள நாடு என் நாடு. ஆனால் என் மக்கள் எட்ட வேண்டிய உயரத்தை இன்னும் எட்டவில்லை, தொட வேண்டிய தூரத்தை இன்னும் கடக்கவில்லை என்கிற கவலை எப்போதும் என்னில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை விட என்னை அதுதான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி எட்ட வேண்டிய தூரத்தை எட்ட வேண்டுமானால், கடக்க வேண்டிய தூரத்தை கடக்க வேண்டுமானால், தூண்டுதற்கு ஒரு மனிதர் வேண்டும். ஒரு சவுந்தரராஜனைப் போல ஒருவர் ஊருக்கொருவர் கிடைத்துவிட்டால் இந்தியா அடுத்த வருடமே வல்லரசாகிவிடும். அப்படி ஒரு அதிசயத்தை அவர் இங்கே சத்தமில்லாமல் அரங்கேற்றியிருக்கிறார். ஆளாக்கி அழகு பார்த்த தந்தை, அடித்தட்டு மக்களுக்கு உயர்கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை நெஞ்சில் ஏந்தி கொண்டு தந்தையினுடைய கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்க வேண்டும் என்று அவர் கருதியது பொழுது வந்ததுதான் இந்த ஸ்பார்க் மெட்ரிக் பள்ளி. ஸ்பார்க், அது ஒரு பொறி. இன்றைக்கு உலகத்தின் எல்லா திசைகளையும் ஈர்த்திருக்கின்ற பொற்கோவில், அந்த பொற்கோவில் கண்களை விழுங்கி விடுகிறது, கருத்தை கவர்ந்து விடுகிறது. பொற்கோவிலை பார்க்க பார்க்க ஆச்சரியம் நெஞ்சில் அலையலையாய் வந்து போகிறது என்றால், அந்த பொற்கோவில் சரித்திரத்திற்கு பின்னாலும் சவுந்தரராஜன் என்கிற மனிதன் இருக்கிறான் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு வாய்ப்பை நான் பெற்று இன்றைக்கு உங்கள் முன்னால் நிற்கிறேன். இந்தியா குடியரசாகிவிட்டது. ஒரு 56% மக்களுக்கு இன்னும் அகரம் கல்வி, அடிப்படை கல்வி கூட இன்னும் சரியாக கிடைக்கவில்லை. இந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு போனால் என் உயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலை ஆகட்டும், பிறந்த பொன்னாட்டுக்கு என்னால் என்ன தர முடியும், என் உயிரை தர முடியும் என்று தந்தவர்களையெல்லாம் இங்கே பிள்ளை செல்வங்கள் நடனமாக இங்கே நடித்து காட்டினார்கள். என்னுடைய நினைவுகள் அந்த வரலாற்றின் பக்கிலேயே பயணித்தது. ஆள பிறந்தவன் நீயா? என் மண்ணை ஆளுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் தந்தது? நானே அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி
நானே வைஸ்ராய் என்று அறிவித்துக் கொண்டு வைஸ்ராய் உட்கார வேண்டிய நாற்காலியில் உட்கார்ந்தான். அவனுடைய பெயர் பகதூர் ஷா. பகதூர் ஷா வைஸ்ராயாக முடிசூட்டி கொண்டான். சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய ஆற கால்கள் ஆடுகின்றன. இவனே வைஸ்ராய் என்று அறிவித்துக் கொண்ட நாற்காலியில் உட்கார்ந்து விட்டானா? அந்த நாயை கைது செய்யுங்கள் என்று கைது செய்து கைவிலங்கு போட்டி தரதரவென்று இழுத்து சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான் பகதூர் ஷா. அப்போது மன்னன் என்கிற பெருமிதத்தில் அந்த சிறைச்சாலையில் சிரித்துக் கொண்டிருந்தான். எனக்கு நன்றாக பசிக்கிறது, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட், எனக்கு காலை உணவை கொண்டு வாருங்கள் என்று அந்த சிறைச்சாலையின் வாரணனிடத்தில் கேட்ட பொழுது ஒரு தாம்பாளத்தில் துணியால் மூடி இதோ உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் என்று அவன் கையில் கொண்டு கொடுத்தார்கள். அவன் அந்த துணியை விலக்கிவிட்டு கடுமையான பசியில் அதை சாப்பிடுவதற்காக எத்தனித்த பொழுது துணியை விலக்கி பார்த்தால் அந்த தாம்பாளத்தில் வெட்டப்பட்ட தன்னுடைய ரெண்டு புதல்வர்களின் தலைகள். தன்னுடைய புதல்வர்களின் ரெண்டு தலைகள் அந்த தாம்பாளத்தில் இருந்தன. அப்போதும் அவன் அழவில்லை. உனக்கு கண்ணீர் வரவில்லையா என்று கேட்டார்கள். மன்னர்கள் அழுவதில்லை என்று அப்பொழுதும் அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். இதை மனதில் புரிந்து கொள்ளுங்கள். இந்திய விடுதலை சும்மா வரவில்லை. இரத்தத்தையும் கண்ணீரையும் காணிக்கை கொடுத்து விலை மதிக்க முடியாத உயிர்களை ஈகம் செய்து இந்த தேசத்தை நாம் நிர்மாணித்திருக்கிறோம். இந்த தேசம் உலக அரங்கில் ஒரு உன்னதமான இடத்தை தொடுவதற்கான பயணத்தில் ஸ்பார்க் பள்ளியினுடைய மாணவர்கள் சிகரம் தொட வேண்டும், சிகரம் தொட்டிருக்கிறார்கள். கிராமத்திலிருந்து இந்த ஸ்பார்க் பள்ளிக்கு வந்த மாணவர்கள் 3 பேர் நீட் தேர்வை எழுதி இன்றைக்கு தலைநகர் சென்னையில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மகத்தான செய்தியை சவுந்தரராஜன் அவர்கள் தந்த பொழுது நானும் இந்த பள்ளியில் ஒரு மாணவனாக இருக்க வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஏங்கினேன். இந்த சந்தர்ப்பத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். சந்தர்ப்பம்தான் ரொம்ப முக்கியம். இந்த தாமஸ் கிரே என்கிற ஒரு புகழ்பெற்ற கவிஞன் ஒரு கல்லறையில் நின்று கொண்டு பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனைப் போல அதிசயங்களை நிகழ்த்துகிற ஒரு விஞ்ஞானியாக இவன் பிறந்திருப்பான், சிறந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, ஆகவே இவன் கல்லறைக்குள் தூங்குகிறான். அடுத்த கல்லறையில் வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவருக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் இவன் ஆலிவர் கிராமில்லை போல அரசியலில் ஆச்சரியங்களை அரங்கேற்றியிருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, ஆகவே அவன் கல்லறையில் தூங்குகிறான். அடுத்த கல்லறையில் வந்து நின்று கொண்டு தாமஸ் கிரே பாடினான், இந்த கல்லறைக்குள்ளே தூங்குகிறவனுக்கு காலமும் கடவுளும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் கொலம்பஸ் போல இவன் ஒரு புதிய கண்டத்தை கண்டறிந்திருப்பான். காலமும் கடவுளும் அவனுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை, அவன் கல்லறைக்குள் தூங்குகிறான். ஆழம் காண முடியாத கடலில் கடலின் ஆழமாற பள்ளத்தாக்கில் அழகான முத்துக்கள், கொதிக்கும் பாலையில் சுட்டரிக்கின்ற பாலைவரத்தில் சுகந்த மணமலர்கள், அந்த மணமலர்களை பறித்து அதை மாலையாக கோர்த்து சூடிக்கொள்வதற்கு அங்கே ஒரு மங்கை இல்லை. ஆழமான கடலின் பள்ளத்தாக்கில் ஒளி வீசக்கூடிய முத்துக்களை எடுத்து அணிந்து கொள்வதற்கு அங்கே ஒரு தங்கையும் இல்லை. சந்தர்ப்பங்கள் வாய்க்காமல் முத்துக்கள் கடலுக்குள்ளேயே இருக்கின்றன. சந்தர்ப்பங்கள் வாய்க்காமல் பாலை நிலத்திலேயே மலர்கள் கருகி விடுகின்றன. எல்லோருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை சவுந்தரராஜன் உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதை நெஞ்சில் சுமந்து கொண்டு த ஸ்பார்க்
ஸ்பார்க் தமிழில் சொன்னால் பொறி. ஒரு பொறி தான் வாழ்க்கை. வானத்தை தொட்டுவிட முடியும். ஓடிக்கொண்டிருக்கிற ரயில் பயணித்து கொண்டிருக்கிறார். அவருடைய பெயர் மோகன்தாஸ் கரம் சந்திர காந்தி. எங்கே? தென்னாப்பிரிக்காவில். இருண்டு கிடக்கிற தென்னாப்பிரிக்காவில் பாரத்லா பட்டம் பெற்ற வழக்கறிஞர் அந்த தென்னாப்பிரிக்காவில் ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து பயணித்து கொண்டிருக்கிற பொழுது, நீ என்னுடைய அடிமை, நீ இந்தியன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து பயணம் செய்வதற்கு உன்னை அனுமதித்தது யார் என்று ஒரு வெள்ளைக்காரன் அவரை ஏட்டி உதைத்தான். அவர் கீழே விழுந்தார். விழுந்ததும் எழுந்தார். எழுந்து விட்டு சொன்னார், நீ இங்கே என்னை எட்டி உதைத்து விட்டாய், உன்னை என் தேசத்தில் இருந்து எட்டி உதைத்து அனுப்புகிற நாள் விரைவில் வரும் என்று. ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி, அதுதான் இந்தியாவின் விடுதலை சரித்திரம். வாங்கியது ஒரு உதை. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமே இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு விடுதலை போருக்கு அண்ணல் மகாத்மா முகமாக இருந்தார், முகவரியாக இருந்தார், வானமாக இருந்தார், சிறகாக இருந்தார். இரத்தமும் சதையுமாக இருந்து இந்த நாடு விடுதலை பெற்றது. ஆகவே ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி தட்டினால் போதும். அழுக்குகள் குவிந்து மலிந்து கிடக்கிற குப்பை மேடு, அந்த குப்பை மேட்டில் பழைய காகிதங்கள் சிந்தி சிதறி கிடக்கின்றன. ஒரு மண்குடிசையில் பிறந்தவன் அந்த சின்ன தம்பி, அந்த குப்பை மேட்டில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய பழைய காகிதங்களை பொறுக்கி பழைய பேப்பர் வாங்குகிற கடைக்கு கொண்டு விற்று அதிலே கிடைக்கிற காசில் கால் வயிற்றை நிரப்புகிற வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. அவனுக்கு எழுத படிக்க தெரியும், ஆனால் அவனுடைய வாழ்க்கை இதுதான். ஒரு நாள் அந்திப்பொழுதில் ஒரு மாலை ஏட்டில் அவன் கண்விழித்து பார்க்கிறான். ஒரு கருப்பு நிறமுள்ள நீக்ரோ அழுது கொண்டு போகிறான். அந்த புகைப்படம் அந்த பத்திரிகையில் வந்திருந்தது. அந்த புகைப்படத்திற்கு கீழே செய்தி போட்டிருந்தார்கள், ஒரு வெள்ளைக்காரன் ஒரு கருப்பு நீக்ரோவை எட்டி உதைத்தான். உதைக்கப்பட்டு உதை வாங்கி கொண்ட அந்த கருப்பு நீக்ரோ நீதிமன்றத்தில் நியாயம் கேட்டான். நீதிமன்றம் அவனுடைய நியாயத்தை காது கொடுத்து கேட்காமல் நிராகரித்து விட்டது. அதனால் நீதிமன்றமே என்னை நிராகரித்து விட்டது என்ற கவலையில் அவன் வீதி வழியாக அழுது கொண்டு போகிறான் என்று சொல்லக்கூடிய செய்தியை, குப்பை மேட்டில் பழைய காகிதங்களை பொறுக்கி காலம் தள்ளுகிற அந்த ஏழை பார்க்கிறான், படிக்கிறான். ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி அவனை தட்டுகிறது. அவன் உடனே சொன்னான், இப்படியா? ஏனென்றால் அவனை வெள்ளைக்காரன் எந்த முன்னுதாரம் எந்தவித காரணமும் இல்லாமல் அவனை எட்டி உதைத்தான். எட்டி உதைத்தவன் விழுந்து விட்டு எழுந்து சொன்னான், நீ ஏன் என்னை உதைத்தாய்? அப்போது அவன் சொன்னான், நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றான். அகம்பாவத்தின் உச்சியில் நின்று, நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றான். அப்படியா என்று அலறி அடித்துக்கொண்டு நீதிமன்றத்தின் கதவை தட்டி, உதைத்தது எனக்கு வலிக்கவில்லை, அவன் உரைத்தது எனக்கு வலிக்கிறது. உதைத்தது வலிக்கவில்லை, உரைத்தது வலிக்கிறது. இந்த நீதிமன்றம் என்னுடைய மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எனக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் கதவை தட்டினான். அவனுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை, கவனிக்கப்படவில்லை. அவனுக்கு பிறகு போடப்பட்ட மனுக்கள் எல்லாம் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட்டன. ஆனால் அந்த நிரபராதியினுடைய மனு கண்டுகொள்ளப்படவில்லை. அவன் ஒரு நாள் கண்ணீரோடும் கவலையோடும் நீதிமன்றத்தில் வந்து நின்று கேட்டான், ஓமே லார்ட், எனக்கு பிறகு போடப்பட்ட மனுக்களை எல்லாம் விசாரித்து நியாயமும் தீர்ப்பும் வழங்கி இருக்கிறீர்கள், என்னுடைய மனுவை நீங்கள் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்ன பொழுது
அந்த நீதிமதி அந்த வெள்ளைக்காரன் திமிரில் சொன்னான், இங்கே மனிதர்களின் மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று. நீதிமன்றம் அவனை மனிதனாகவும் மதிக்கவில்லை. அப்போதுதான் அவன் நீதிபதியை அழுது கொண்டு போகிறான், நீதிமன்றமே என்னை நிராகரித்து விட்டது. பானைக்கே பசிக்கலாமா, விசிறிக்கே வியர்க்கலாமா, வேரிலை கொண்டு போய் விழுந்து வெந்நீரை ஊற்றலாமா, நகத்தை செதுக்கி அழுக்கை அகற்ற வேண்டிய கத்திரிக்கோள், விரலை வெட்டி வேடிக்கை பார்க்கலாமா, மலரை எடுத்து மாலை தொடுக்க வேண்டியவர்கள், இதழை கிழித்து சிதைத்து சின்ன பின்னப்படுத்தலாமா, மாடுகளை காக்க வேண்டிய யாதவர்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களிடத்தில் கொண்டு ஒப்படைக்கலாமா, காற்றாடியே கத்தியாக மாறலாமா, தாய்ப்பாலே நஞ்சாகலாமா, நியாயம் வழங்க வேண்டிய நீதிமன்றமே நீ மனிதன் இல்லையே என்று சொல்லலாமா என்றவன் நிலை குலைந்து அழுது கொண்டு போகிறான். இந்த செய்தியை படித்த மாத்திரத்தில் குப்பை மேட்டில் பழைய காகிதங்களை பொறுக்கி வாழ்க்கையை ஓட்டுகிற அந்த ஏழை மாணவன் உடனடியாக சொன்னான், ஓ கடவுளே, ஓ மை காட், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், இஃப் ஏ காட் ஏ சான்ஸ், இந்த கொடுமைக்கு நான் முடிவு கட்டுவேன் என்று ஒரு பொறி தட்டி அவன் புறப்பட்டான். 16 முறை விழுந்து எழுந்து 17வது முறை வென்று அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருவிடத்தினுடைய அதிபராக முடிசூடி அந்த அநியாயத்திற்கு முதல் கையெழுத்தை அவன் தான் போட்டான். அந்த மகத்தான மனிதனுடைய பேர் ஆபிரகாம் லிங்கன். அது ஸ்பார்க் தான். ஒரு பொறி போதும், ஆனால் நீங்கள் பொறிக்குள்ளேயே இருக்கிறீர்கள். எவ்வளவு பாக்கியம் உங்களுக்கு. ஆகவே வாழ்க்கை என்பது 1.5 அடி இருப்பிற இந்த 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவது. உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல வாழ்க்கை என்பது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை ஒழிந்தது போல மனித மனம் செழிக்க பாடிய வள்ளுவன் சொன்னான், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வசமாவதற்கு நாம் எதையாவது ஒன்றை இழந்தாக வேண்டும். இங்கே நடந்த பிரீத்தா, அவள் ஏற்கனவே விருது பெற்ற நாட்டிய மாணவி என்று தாளாளர் என்னிடத்தில் சொன்னார். நான் எல்லா மாணவர்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த வாய்ப்பு ஒரு கௌரவமாக நான் கருதுவேன். ஒரு தேசாந்திரியாக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டதற்கு பிறகு என்னை புதுப்பித்துக் கொள்ளவும் என்னை புனரமைத்துக் கொள்ளவும் களைப்பும் சலிப்பும் அயர்வும் தூக்கமும் என்னை தூக்கி போடுகிற பொழுது என்னை புதுப்பித்துக் கொள்ளவும் என்னை உற்சாகப்படுத்திக் கொள்ளவும் மாணவர்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று கருதுவேன். இன்றைக்கு இந்த மாணவர்கள் மத்தியில் உங்கள் மத்தியில் உரையாற்றுகிற பொழுது என்னுடைய மனமெல்லாம் இன்றைக்கு மகரந்த சேர்க்கை நடந்து முடிந்து விட்டது. என்னுடைய மனம் பூவாக மலர்ந்து விட்டது. தாளாளர் சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் ஒரு 3 நாள் ட்ரைனிங். ஆசிரிய பெருமக்களை நான் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு 3 நாள் பயிற்சியில் இந்த அதிசயத்தை இந்த மாணவர்கள் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். நான் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு தகவலை மிகுந்த அடக்கத்தோடு பதிவு செய்கிறேன். 2001 2005 வரை நோபல் பரிசு பெற்றவர்களினுடைய பட்டியலை கணக்கிட்டு பார்த்தால், 2001 2005 வரை நோபல் பரிசு பெற்றவர்களினுடைய பட்டியலை அலசி பார்த்தால், ஆய்ந்து பார்த்தால், அப்படி பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சுமையை மிக்கின்சன் பல்கலைக்கழகம் மேற்கொண்டு மிக்கின்சன் பல்கலைக்கழகத்தினுடைய 15 ஆய்வாளர்கள் ஆய்வு செய்த பொழுது, வெறும் கல்வியை மட்டும் ஏட்டு கல்வியை மட்டும் கற்றுக்கொண்டவர்களால் நோபல் பரிசு பெறக்கூடிய இடத்திற்கு வர முடியவில்லை. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் கலை கலாச்சாரம் போன்றவற்றில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்கள் தான் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நடனத்தால் மட்டும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை 22. நடனத்தால் நோபல் பரிசு பெற்றவர்களின் வரிசையில் வந்து நின்ற நோபல் பரிசு பெற்றவர்களின் எண்ணிக்கை 22.
ஓவியம் என்கிற கலையை தீட்டி அந்த இடத்திற்கு உந்தி வந்தவர்கள் எண்ணிக்கை 7 பேர். அப்ப இது ரொம்ப மிக முக்கியம். அப்பொழுதுதான் மனம் பூவாக மலரும். எல்லா நாளையும் சமமாக கருதுங்கள். எல்லா நாளையும் எல்லா நாளிலும் ஆயத்தமாகுங்கள். இது அப்துல் கலாம் சொன்னது. இந்திய துணைக்கண்டத்தின் ஜனாதிபதி என்கிற அரியாசனத்தில் அவர் இருந்தார். ஒரு படகோட்டியின் மகன், ஒரு பல வியாபாரியின் மகன். டாக்டர் மன்மோகன் சிங் சர்வதேச பல்கலைக்கழகத்தில் 23 டாக்டரேட் வாங்கியவர். அந்த இடத்தில் பிரதமர் என்கிற ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தார். லோக்சபா ராஜ்யசபா இந்த ரெண்டு சபைகளின் கூட்டுக்கூட்டம் நடக்கும். ஜனாதிபதியை இராணுவ வீரர்களின் அணிவகுப்போடு அழைத்து வருவார்கள். நாடாளுமன்றத்தினுடைய தலைவாசலில் தேசத்தின் பிரதமரும் ஜனாதிபதியும், தேசத்தின் பிரதமரும் நாடாளுமன்றத்தின் சபாநாயகரும் அவரை வரவேற்று துந்திவி முழங்க அவர் அந்த ஆசனத்தில் உட்கார் வைக்கப்படுவார். ஒரு நாள் அவர் அந்த அரங்கத்தில் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். நேற்று நான் ஒரு கனவு கண்டேன். ஐ ஹாவ் எ ட்ரீம். நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் கண்டதை நான் என் தாய்மொழி தமிழில் ஒரு கவிதையாக எழுதி வைத்திருக்கிறேன். அந்த கவிதையை என்னுடைய தாய்மொழியிலேயே நான் இங்கே சொல்லப்போகிறேன் என்று ஒரு தமிழன் தரணி ஆளுகிற குடியரசுத் தலைவர் என்கிற உச்சத்தை தொட்ட பொழுது ஜனாதிபதி என்கிற அரியாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய தமிழுக்கு சரியாசனம் தந்த முதல் மனிதர் அப்துல் கலாம். அவர் அப்போது சொன்னார், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் சிகரம்? நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என்னுடைய புதையல்? நான் பெரும் கடலில் நீந்தி கொண்டிருக்கிறேன், எங்கே இருக்கிறது எனது அமைதிக்கான தீவு? இது யார் தருவார்கள்? இறைவா, என்னுடைய சிகரத்தை நானே எட்டவும், என்னுடைய அமைதிக்கான தீவை நானே கண்டடையவும், என்னுடைய புதலை புதையலை நானே தேடி பெறவும் எனக்கு வல்லமையை தா என்று அந்த கவிதையை அவர் தமிழிலேயே நாடாளுமன்றத்தில் படித்தார். இன்னொருவர் தயவில் வாழ வேண்டும் என்று கருதாமல் தன்னம்பிக்கை நெஞ்சில் சுமந்து கொண்டு சாதிக்க பிறந்தவன் என்று கனவு காணுங்கள். நான் சாதிக்க பிறந்தவன். 5 வயது. அவனுடைய பேர் கிளிண்டன். அவனுடைய கிராமத்தினுடைய பேர் லிட்டில் ஹோப். அந்த லிட்டில் ஹோப் என்கிற சின்னஞ்சிறிய கிராமத்திற்கு அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்க திருவிடத்தின் அதிபராக இருந்து உலகளாவிய பெருமைகளை வாங்கி குவித்த உன்னதமான மனிதர் ஜான் கென்னடி அமெரிக்காவின் அதிபர் வருகிறார். அந்த லிட்டில் ஹோப் என்கிற சின்ன நம்பிக்கை என்று பெயர் பெற்ற இந்த ஊரில் ஒரு சின்ன தம்பி 5 வயது. அவனுக்கு அவன் ஜான் கென்னடியை பார்த்த பிறகு ஹவ் ஆர் யூ என்று கேட்டவரிடத்திலே கைகுலுக்கி கொண்டான். ஜான் கென்னடி அந்த 5 வயது பையனிடத்திலே கேட்டார், எதிர்காலத்தில் நீ என்னவாக போகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொன்னான், எதிர்காலத்தில் நீ உட்கார்ந்திருக்கிற இடத்தில் நானும் உட்காரப் போகிறேன் என்று சொன்னான். அவனுடைய பெயர் பில் கிளிண்டன். அவன் அந்த இடத்தில் வந்து உட்கார்ந்தான். பாதைகள் இருக்கலாம், பலவிதமான பாதைகள். எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது? மலர்களால் போடப்பட்ட பாதை ஒன்று, முட்கள் விழுந்து கிடக்கிற பாதை ஒன்று, கரடு முரடாக இருக்கிற பாதை ஒன்று,
மேடும் பள்ளமுமாக இருக்கிற சரைக்கு விடுகிற பாதை ஒன்று. இந்த நாலு பாதையில் மலர்களால் போடப்பட்ட மலர்கள் போடப்பட்ட பாதையில் போனால் சுகமாக இருக்கும் என்று கருதி அந்த பாதையை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது. மேடும் பள்ளமுமாக இருக்கிற பாதை, இது உடலுக்கு நல்லது, உற்சாகத்தை தரும் என்று அந்த பாதையை தேர்ந்தெடுத்து விடலாமா என்றால் அதுவும் சரியல்ல. இந்த பாதை கரடுமுரடாக இருக்கிறது, இதிலே போனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே, சிலுவை சுமக்க வேண்டியது வருமே என்று யோசித்து அதை தேர்ந்து எடுத்து விடலாமா என்றால் அப்போதும் யோசிக்க வேண்டும். அப்படி என்றால் முள்களால் நிறைந்து கிடக்கிற பாதையை தேர்ந்து விடுத்து விடலாமா என்றால் ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டும். முட்கள் காலில் குத்தும், குருதி கொட்டும், வலிக்கும், வேதனை கிடைக்கும். இந்த பாதையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று தயங்கிவிடவும் கூடாது. ஏனென்றால் எந்த பாதை நாம் அடைய வேண்டிய லட்சியத்திற்கு கொண்டு விடுகிற பாதையோ அந்த பாதை முட்கள் கிடந்த பாதையாலும் தேர்ந்தெடுத்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். முள்ளுக்கருகில்தான் ரோஜா இருக்கிறது. முட்கள் நிறைந்த பாதையானாலும் தேர்ந்தெடுத்து கொண்டு முன்னேறுங்கள். அப்படி முன்னேறியவர்கள்தான் உலகத்தின் முகமாகவும் முகவரியாகவும் தெரிகிறார்கள். சென்னையிலே பிறந்தவள் இந்திரா நுயி, அவளுடைய ஒரு மாத வருமானம் இன்றைக்கு ஒரு நாளைய வருமானம் இன்றைக்கு 150 கோடி. பெப்சி அதனுடைய நிர்வாக அதிகாரி, சென்னையில் பிறந்தவள், நல்ல ஆடை வாங்குவதற்கு அவளுக்கு காசு இல்லை. இரவெல்லாம் ஒரு ரிசப்ஷனில் இருந்து கண்விழித்திருந்து கடமையாற்றி ஊதியம் பெற்றுக் கொண்டவள். அவளுடைய கனவுகளை நனவாக்குவதற்கு அமெரிக்காவுக்கு பறந்து சென்றாள். இந்திய வம்சாவளி பெண் என்கிற காரணத்தால் அவள் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டாள். முட்கள் குத்தியது, வலிகள் வேதனை தந்தன. எல்லா வலிகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அவள் முன்னேறி கொண்டே இருந்தாள். ஒரு $50 கொடுத்து தான் விரும்பி ஆடையை வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத இந்திரா நொயி இன்றைக்கு ஒரு நாளைக்கு 150 கோடி ரூபாயை தேடிக்கொள்ளுகிற உயர்ந்த பொறுப்பை சூடிக்கொண்டாள் என்றால் வலியையும் அவமானங்களையும் துச்சமென கருதி முன்னேறியதால் தான் அது சாத்தியமாயிற்று என்பதை மறந்து விடாதீர்கள். ஹனி பால் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருண்டு கிடக்கிற ஆப்பிரிக்காவின் ஒரு இராணுவ தளபதி அவன். பித்தகோரஸ், ஆர்க்கிமிடிஸ் உன்னதமான பிலாசபிகளை தந்த நாகரிகத்தினுடைய தொட்டில் கிரீஸ். அந்த கிரீஸை தனது காலடிக்கல் கொண்டு வர வேண்டும் என்று அவன் கனவு காணுகிறான். அந்த ஹனிபால் ஆப்பிரிக்கா நாகரிகம் எட்டி பார்க்காத அந்த கருப்பு நாட்டில் ஒரு இராணுவ தளபதி நவீன சிந்தனைகளின் தொட்டிலா இருக்கிற கிரீஸின் மீது படையெடுக்க வேண்டும் என்ற அந்த இராணுவ தளபதி முடிவெடுத்துக் கொண்டு 10,000 பேரோடு புறப்பட்டான் கிரீஸை நோக்கி. ஆனால் கிரீஸில் அவனை எதிர்கொள்வதற்கு 20,000 படை வீரர்கள் தயாராக நின்றார்கள். 10,000 பெரிதா 20,000 பெரிதா? 10,000 ஒருவன் கேட்டான், நடுக்கமாக இருக்கிறது. அவர்கள் பலர், நாமோ சிலர், நாம் 10,000 பேர், அவர்கள் 20,000 பேர். ஆனால் இந்த படையை எப்படி வெல்ல முடியும்? கிரீஸை நான் எப்படி கைப்பற்ற முடியும்? யோசித்து பார்த்தால் நம்பிக்கை இழந்து விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஹனிபால் சொன்னான், நம்பிக்கையை இழந்து விடாதே, 10,000+ ஹனிபால் 20,000 மோதுங்கள், கிரீஸ் நம் கைக்கு வரும் என்றார்கள். மோதினார்கள். 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்பிரிக்க தேசத்தினுடைய இராணுவ தளபதி கிரீஸை கைப்பற்றி கொண்டான் என்று நான் சரித்திரத்தில் படித்திருக்கிறேன். நீங்கள் ஒரு ஹனிபாலாக மாறுங்கள். நீங்கள் ஒரு ஆபிரகாம் லிங்கனாக அவதாரமிடுங்கள். வெல்ல முடியாத பகையை வெல்ல முடியும் என்று நம்புங்கள். நாஜிப் படைகள்
அன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிற விமானத்தில் இருந்து குண்டுகளை வாரி பொழிகிறார்கள் மாறி மழை என. மாதா கோவில்கள் மண்மேடாகின்றன, மாட மாளிகைகள் இடிந்து கீழே விழுகின்றன. லண்டனில் என் பெருமைக்குரியவர்களே, என் பிள்ளை செல்வங்களே, அந்த லண்டன் நகரவாசிகள் கதறி அழுகிறார்கள், கண்ணீர் சிந்துகிறார்கள். நாங்கள் இனி எங்கே செல்வது? நாஜிப்படைகளினுடைய நாசகார தாக்குதலுக்கு நான் வழிபடுகிற தேவாலயம் காபு கொடுக்கப்பட்டு விட்டது. நாங்கள் வசித்த வசந்த மாளிகை தகர்ந்து விட்டது, தரைமட்டமாகிவிட்டது. இனிமேல் எங்கே செல்வது? இனிமேல் எனக்கு எப்படி லண்டன் சொந்தமாகும்? என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கூட இங்கே கல்லறை இருக்கிறது. எனக்கு இனிமேல் இங்கே வசிக்க வாய்ப்பில்லாவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த ஊரில் கல்லறைக்கு கூட வாய்ப்பில்லையா என்று கதறி அழுத அந்த மக்களுக்கு மத்தியிலே, என்னை நம்புங்கள், என்னோடு வாருங்கள், ஆயுதம் தரித்து கொண்டு என்னோடு புறப்படுங்கள், மலைகளில் பள்ளத்தாக்குகளின் சரிவுகளில் அங்கிங்கனாதபடி எங்கும் என் பின்னால் வாருங்கள், உங்களுக்கு நான் நம்பிக்கை ஊட்டுகிறேன், வாருங்கள், I never quit, despair, London will take it என்றவர்களுக்கு முன்னால் முழங்கினான். அந்த மக்கள் வந்தார்கள், லண்டன் அவர்கள் வசமாயிற்று. நாஜிப்படைகளினுடைய நாச தாக்குதலுக்கு அன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்த அந்த மகத்தான மனிதனுடைய பெயரை வரலாறு இங்கிலாந்தின் சிங்கம் என்று சொல்லி சொந்தம் கொண்டாடுகிறது. அவன்தான் சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில். ஆள பிறந்தவர்கள் ஒன்றும் ஆகாயத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. ஆளுமை உள்ள பெர்சனாலிட்டிகள், செலிபிரிட்டிகள் எல்லாம் ஏதோ மாட மாளிகையில் பிறந்தவர்கள் அல்ல. இந்தியாவில் விரல் விட்டு எண்ணுகிற 100 பணக்காரர்களை எண்ணிவிடலாம். அந்த 100 பணக்காரர்களில் பணக்காரர்களுக்கு பின்னால் இருக்கிற சரித்திரத்தை படித்தால் அவர்களெல்லாம் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள் தான். அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, அப்பா, இந்தியாவையே வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி பெற்றிருக்கிற பெரிய பணக்காரர்கள். அவனுடைய அப்பா ஒரு லாரி டிரைவர். சராசரி குடும்பத்தில் இருந்து உதயமானவர்கள் தான். அவர்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க், ஒரு பொறி இருந்ததால், அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டதால், அந்த கனவை நனவாக்குவதற்கு வலிகளையும் வலிக்கும் துயரத்திற்கும் முகம் கொடுத்ததால், அறையூவல்களையும் ஆபத்துகளையும் கண்டு நடுங்காமல் பயணம் பூண்டதால், அந்த இடத்திற்கு அவர்கள் சுகமாக வந்து சேர்ந்து விட்டார்கள். என்னையும் பேசப்பட வேண்டும், நானும் பேசப்படுகிற இடத்திற்கு வர வேண்டும், 4 பேர் என்னை கொண்டாட வேண்டும், மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் உனக்கு விழ வேண்டும், மாற்று குறையாத மன்னவன் என்று வையகம் உன்னை போற்றி புகழ வேண்டும், அந்த பாட்டுக்கு இலக்கணமாக என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கருதினால் இமை மூடாமல் இருங்கள். லட்சியத்தை வென்றெடுப்பதற்கு எதுவெல்லாம் சாத்தியமோ அந்த சாத்தியமான எல்லா பாதைகளிலும் பயணம் செய்யுங்கள். நான் படிக்கிற காலத்தில் எனக்கு கிடைக்காத வசதிகள் இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நான் படிக்கிற காலத்தில் எனக்கு எந்த வசதியும் இல்லை. ஒரு கண் விழிக்காத கிராமத்தில் தமிழ் கூட பேச தெரியாத, தமிழும் மலையாளமும் கலந்த மணிப்பிரவாள நடை பேசுகிற இந்தியாவினுடைய ஒரு தென்கோடி கிராமத்தில் பிறந்த நான் இன்றைக்கே ஸ்பார்க் பள்ளியில் வந்து நின்று வானம் தொட்டுவிடும் தூரம்தான் என்று உங்கள் மத்தியில் வந்து நின்று பேசுவதற்கு நான் ஒரு 32 ஆண்டு காலம் இடையறாதும் தடையறாதும் பயணித்திருக்கிறேன். பல இரவுகள் விழித்து படித்திருக்கின்றேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்க வேண்டும் என்று சின்ன வயதில் கண்ட கனவை நனவாக்குவதற்கு கண்டிப்பு மிகுந்த என் தந்தை அனுமதிக்கவில்லை. அதே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இந்தியாவினுடைய அதிபராக இருக்கிற பெருமக்கள் பேசுகிற செனட் ஹாலில் களத்தில் வீசிய கவிதை புயல் என்ற தலைப்பில் பேசக்கூடிய இடத்திற்கு நானும் சென்றேன் என்று சொன்னால் உங்களாலும் அது முடியும்.
ஆகவே உறக்கம் தூக்கம் எல்லாவற்றை முதறி எறியுங்கள். விழித்திருந்தவர்கள் மட்டுமே சாதித்திருக்கிறார்கள். தூக்கம் சாபம், தூக்கம் வேண்டும். அயர்வு களைப்பு வருகிற பொழுது கொஞ்சம் தன்னை மறந்து தூங்குவது உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது. ஆனால் எப்பொழுதும் தூங்கிக் கொண்டே இருக்கிறவன் சாதிக்க முடியாது. ஆகவே உறக்கத்தை விட்டு எழுந்திருங்கள். எல்லே இளம்களியே இன்னும் உறங்குதியோ என்று கேட்டாள் ஆண்டாள். அதிகாலை துயிரிழுங்கள். நம்பிக்கையோடு நாட்களை எதிர்கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவர்களின் வரிசையில் என் பெயர் எழுதப்பட்டு விட்டதால் இதோ நான் புறப்படுகிறேன் என்று ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகுங்கள். இந்த பொன்னுலகத்தில் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிற நாள் வெகு தொலைவில் இல்லை என்று நம்பிக்கொண்டு சிறகுகளை அசையுங்கள். இந்த வாழ்க்கையும் வானமும் உங்களுக்கு வசமாகிவிடும். உறக்கத்தில் இருந்து எழுந்திருப்பதைப் போல உற்சாகத்தின் மடியில் எப்போதும் இருந்து கொள்ளுங்கள். தன்னம்பிக்கை என்கிற தோழனை எப்பொழுதும் கரம் பற்றி கொள்ளுங்கள். தூங்காமை அப்படின்னு சொன்னான் வான்புகள் வள்ளுவன். தூங்காமை, மகத்தான தலைவர்கள் தூங்கியதில்லை. மாவீரர் நெப்போலியன் என்று சொல்லுவார்கள், அவனுக்கு சில பலவீனம் இருக்கும். எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும், எனக்கு இருக்கு, எல்லோருக்கும் சின்ன சின்ன பலவீனம் இருக்கும். மேனிஸ் ஆஃப்டர் எ ட்ரையல் கிரீஜர் கிரியேச்சர், மனிதன் ஒரு பலவீனமான ஜந்து. நெப்போலியனுக்குள்ள உருவம் கட்டையா இருப்பான். அவன் கட்டைன்னு உலகத்தில் அவன் கண்ணை மூடுகிற காலம் வரையிலும் யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் அவன் எப்பொழுதும் ஒரு குதிரையின் மீதே தான் உட்கார்ந்திருப்பான். அவன் கட்டைன்னு யாருக்குமே தெரியாது. அவனை எப்போது பார்த்தாலும் அவன் ஒரு குதிரையின் மீது தான் உட்கார்ந்திருப்பான். குதிரையின் மீது உட்கார்ந்த நெப்போலியனைத்தான் உலகம் பார்த்திருக்கிறது. குள்ளமாக இருந்த நெப்போலியனை உலகம் பார்த்ததில்லை. பகை வருகிறது, ஆயுதம் தாங்கியவர்கள் வருகிறார்கள். ஒரு ஆற்றை கடக்க வேண்டும். அவனுடைய உயரத்திற்கு அந்த ஆற்றை கடந்து அவன் செல்ல முடியாது. ஆற்றுக்கு அந்த பக்கம் தாவி குதிக்க வேண்டும். அவனுடைய உயரத்திற்கு அந்த இடத்திற்கு தாவி சென்று விட முடியாது. அவனுக்கு மதி வேலை செய்கிறது. விதி குள்ளம். விதி என்னது? குள்ளமாக பிறக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் மதி வேலை செய்கிறது. இந்த ஆற்றை கடந்தால்தான் உயிர் தப்ப முடியும். எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உயரத்தை எப்படி கடக்கும், இந்த அகலத்தை எப்படி கடக்க முடியும் என்று யோசித்தவன் குதிரையில் உட்கார்ந்து கொண்டு குதிரையை சவுக்கால் அடித்தான். குதிரை தாவியது. குதிரை தாவி ஆற்றினுடைய எல்லையில் வந்து குதிரை விழுந்தது. இவன் குதிரையில் இருந்து தாவினான். ஆற்றின் அந்த பக்கம் போய் அவன் விழுந்தான். நெப்போலியனுக்கு எதுவும் நேரவில்லை. விதி அவன் குள்ளமாக பிறக்க வேண்டும் என்று விதி இருக்கலாம். விதியை வெல்ல வேண்டும், வெல்ல முடியும். ரெண்டு கண்களை இழந்த மில்டன் தி பாரடைஸ் லாஸ்ட் சொர்க்க நீக்கம் என்கிற காப்பியத்தை தந்தான். அமெரிக்காவை கண்டறிந்த கொலம்பஸிற்கு கையும் காலும் சூம்பி போயிருந்தது. ஆகவே உடலில் இருக்கிற பலவீனங்கள் பலவீனங்கள் அல்ல. உள்ளம் முழுவதும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் நிரம்பி வழியுமானால் இந்த உலகம் உங்களுக்கு வசமாகும். பெற்ற தாய்க்கும் பிறந்த பொன்னாட்டுக்கும் கலைதேடுகிற இந்த ஸ்பார்க் மெட்ரிக் பள்ளிக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய மாணவர்களின் வரிசையில் நீங்கள் வந்து அமர்வீர்கள். ஒரு குறிக்கோள் என்ன ஆக வேண்டும்? அந்த குறிக்கோளிலிருந்து தப்பாமல் நான் இருப்பேன். சலனம் எப்பொழுதும் வந்துவிடக்கூடாது. சபலத்தை வாசலுக்கே அனுமதிக்க கூடாது. பலவீனத்தை பார்த்தால் ஏறி நின்று மிதிக்க வேண்டும். தூங்காமை
அதுதான் கல்வி. ஜவஹர்லால் நேரு தூங்கினதில்லைன்னு சொல்லுவாங்க. சரித்திர நாயகர்களெல்லாம் தூங்கியதில்லை என்று நான் படித்திருக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை ஆக்கி தந்த நிகரற்ற அறிஞன், எல்லா இடங்களிலும் நிராகரிக்கப்பட்டவன், பொட்டு புண்மை தேரையாய், பொட்டு பூச்சியாய், ஒரு புழுவாய் அவனை உலகம் நசுக்கியது. எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு முன்னேறினான். நடு நிசி நீலவானத்தில் நட்சத்திரங்கள் கண் சிமிட்டுகின்றன, நிலா காய்கிற நேரம். அவன் ஒரு வீட்டு கதவை தட்டினான், கதவு திறந்தது. கதவை தட்டியவன் ஒரு கதவை திறந்தால் பாபா சாஹிப் அம்பேத்கர். அவர் கேட்டார், என்ன இந்த நேரத்தில், அகால நேரம், டார்க் நைட், இந்த நேரத்துக்கு எதுக்கு வந்து கதவை தட்டினேன்னு இவர் கேட்டார் அம்பேத்கர். அவன் சொன்னான், இதே நேரத்தில் நான் அண்ணல் மகாத்மா காந்தி தூங்குகிற இடத்தில் போய் பார்த்தேன், அவர் குரட்டை விட்டு தூங்குகிறார். இதே நேரத்தில் வல்லபாய் பட்டேல், இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் தூங்குகிற இடத்தில் போய் பார்த்தேன், அவரும் தன்னை மறந்து தூங்குகிறார். உங்களை வந்து பார்த்தால் நீங்கள் ஏன் தூங்காமல் விழித்திருக்கிறீர்கள், அதை கேட்கத்தான் கதவை தட்டினேன் என்றான். அப்பொழுது அம்பேத்கர் சொன்னார், இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்று காந்தி விரும்பினார், அவருடைய விருப்பம் நிறைவேறிவிட்டது, தூங்குகிறார். 500 மேற்பட்ட சமஸ்தானங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்று வல்லபாய் பட்டேல் விரும்பினார், அவருடைய விருப்பமும் நிறைவேறிவிட்டது, அவர் தூங்குகிறார். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், சபிக்கப்பட்ட மக்கள் கண் விழிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன், அவன் தூங்குகிறான், அவர்களுக்காக நான் விழித்திருக்கிறேன் என்றான் அம்பேத்கர். ஜவஹர்லால் நேரு தூங்கவில்லைன்னு சொன்னேன், ஜவஹர்லால் நேருவுக்கு டேபிளுக்கு மேல் கண்ணாடிக்கு கீழே ஒரு கவிதையை அவர் எழுதி வச்சிருப்பார். இந்த உலகத்தில் அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. போக பலூனுக்குள் புகுந்து கொண்ட காற்றாக ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க துடிக்கிற ஒரு தலைமுறையினால் பெற்ற தாயும் தந்தையும் கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விபத்தின் பலிபீடமாகிக் கொண்டிருக்கிறது என்னுடைய சாலைகள். 5 4 பொங்கல் விடுமுறை, அரசு 300 ரூபாய்க்கு விற்க வேண்டும் என்று அரசு தீர்மானித்தால் 600 ரூபாய்க்கு வாங்கி குடித்திருக்கிறார்கள் தமிழர்கள். எங்கே போகிறோம் நாம், என்ன செய்வது? எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினைச்சுட்டா அப்படிதான் இருக்கும். அப்படி அல்ல. எட்ட முடியாத உயரத்தை எட்டியிருக்கிறேன், எப்போதும் நான் எதையும் அனுபவிக்க வேண்டும் என்று கருதியதில்லை. உலகம் அழகாகத்தான் இருக்கிறது. அண்ணாந்து பார்த்தால் வானம், வானத்தில் பார்த்தால் காலையிலே கதிரவன், அந்தி சாய்ந்ததற்கு பார்த்தால் வானத்திலே சந்திரன், அட கண் சிமிட்டுகின்ற நட்சத்திரங்கள், துள்ளி 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 பாய்ந்து பாய்ந்து ஓடி செல்லுகிற நதிகள், துள்ளி ஓடுகிற புள்ளி மான்கள், கலாபவரித்து ஆடுகிற மயில்கள், விண்மறைக்கும் கோபுரங்கள், வினைமறைக்கும் கோயில்கள், என்னெல்லாம் இருக்கு உலகத்தில், எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அது மட்டுமல்ல வாழ்க்கை, அதையெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு வாய்க்காது. அதனால தான் ஜவஹர்லால் நேரு டேபிளில் எழுதி வச்சிருந்த கவிதை ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற ஆங்கில கவிஞனுடைய கவிதை. அதில் அவன் சொல்லுகிறான், அந்த உட் இஸ் லவ்லி டார்க் அண்ட் டீப், பட் ஐ ஹவ் ப்ராமிசஸ் டு கீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அடர்ந்த காடுகள், உலகம் அழகாக இருக்கிறது, இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று நான் புறப்பட்டு போய்விட்டால் கடை தேர முடியாதவனை காப்பாற்ற வேண்டும் என்று நான் கொடுத்த வாக்குறுதி என்னாவது? அதனால் நான் தூங்காமல் இருக்கிறேன் என்று ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதி வைத்த கவிதையை மேசையின் மீது வைத்திருந்தார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. உங்களை காட்டிலும் கீழான நிலையில் இருப்பவர்கள், அகரம் கற்க வாய்ப்பில்லாதவர்கள், வாய் திறந்து பேச சக்தி இல்லாதவர்கள், சபிக்கப்பட்ட கிராமங்களில்
அரசு பள்ளிகளில் எந்தவிதமான உபகரணங்களும் இல்லாமல் எப்படியாவது கற்றுத்தேர வேண்டும் என்று அந்த பள்ளிக்கு திணிக்கப்பட்டவர்கள், உங்களை யாரோடும் ஒப்பிடாதீர்கள், உங்களை விட உன்னதமானவர்களை பற்றி கனவு காணுகிற நேரத்தில் அவர்களோடு உங்களை ஒப்பிடாமல் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்தால் உங்கள் உயரம் நாளைக்கு இதைவிட உயரமாக மாறும். நான் அறிமுகம் செய்த மந்திரி ஆயிட்டேன் ஆயிட்டான்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கூட ஆதங்கப்பட்டதில்லை. நான் அறிமுகம் செய்தவன் மெம்பர் ஆஃப் பார்லமெண்ட் ஆகிட்டான்னு நான் ஒரு நாள் கூட அப்படியா அப்படின்னு கேட்டதில்லை. அதனால தான் சட்டமன்றம் செல்லவில்லை நாஞ்சில் சம்பத், நாடாளுமன்றம் செல்லவில்லை நாஞ்சில் சம்பத், மக்கள் மன்றத்தில் அவர் எப்போதும் ஒரு வேட்பாளர்னு ஜெயகர் சொன்னாரே, இந்த தகுதி தான். பேசப்படுகிற இடத்தில் இருக்கணும், அதற்கு அணியமாகுங்கள். தூங்காமை அது ரொம்ப தேவை. கல்வி இங்கே கிடைச்சிருது. துணிச்சல், துணிவு வேணும். அது இப்போ இந்த தொலைஞ்சு போச்சு. இந்த பிள்ளைகள் இராணுவ உடை அணிந்து பட்டாள நடை நடக்கிற பொழுது என்னுடைய நெஞ்சில் ஒரு பரவசம் வந்து பற்றி கொள்கிறது. துணிச்சல் அப்படி இருக்கணும். இந்த உங்கள் வேலூருக்கு பக்கத்தில் தான் இருக்கு செஞ்சி. அந்த செஞ்சி ஆண்ட ஒரு மன்னனுடைய பேர் தேசிங்கராஜன். அவனுக்கு ஒரு நண்பன் இருந்தான், இன்டிமேட்லி அண்ட் க்ளோஸ்லி ஃப்ரெண்ட், அப்படி இருக்கணும் ஃப்ரெண்டு. அவனுக்கு பேர் மஹமத் கான். அவங்க கதை பெரிய கதை, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அந்த செஞ்சி சமஸ்தானத்தை தனதாக்கிக் கொள்வதற்கு ஆற்காடு நவாப் செய்த சதியினால் பிரிட்டிஷ்காரன் படையோடு வருகிறான். நீண்ட நாள் கண்ணை இமைகாத்ததைப் போல காத்த நண்பன் மஹமத் கான். எப்போதும் அவன் அருகில் இருப்பான். கண் விழித்து பார்த்தால் தன்னுடைய நண்பன் கண்ணுக்கு தெரிவான். அப்படி அவனோடு எப்பொழுதும் ஒட்டி உறவாடி அவனுடைய சுகதுக்கங்களை தீர்மானிக்க, அவனுடைய துயரங்களை பகிர்ந்து கொள்ள எப்போதும் உடன் இருக்கிற நண்பன். வாலிபம் அல்லவா, வயதாகிவிட்டது, நீ என் கூட இருந்துட்டு இருக்க, உன் லைஃப்பை பற்றி நீ யோசிக்கலை, கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமாடா மஹமத் கான், போயிட்டு வாடா, உன் கிராமத்துக்கு போயிட்டு வா, அப்பா அம்மாட்ட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லுன்னு சொல்லி வழுதாவூர் கிராமத்திற்கு நண்பனை அனுப்பி வைக்கிறான். வழுதாவூருக்கு போகிறான் மஹமத் கான். பெண் பார்த்து விட்டார்கள், திருமணத்திற்கு தேதி நிச்சயித்து விட்டார்கள். அந்த நேரம் பார்த்து பிரிட்டிஷ் படை செஞ்சிக்கோட்டையை சூறையாடுவதற்கு வருகிறது. தனி ஒருவனாக எதிர்கொண்டு போராடுகிறான் தேசிங்கு மன்னன். மேல் மலையனூரில் இருக்கிற ஏரியை உடச்சி விட்டுட்டான். அந்த ஏரி வெள்ளம் பொங்கி பெருக்கெடுத்து வருகிறது. வெள்ளத்தை தாண்டி தேசிங்கராஜனுடைய சேனை கடந்து போக முடியல. நண்பன் இப்பொழுது பக்கத்தில் இருந்தான், நல்லா இருக்குமே, அவன் கல்யாணத்துக்குன்னு போனானே, அவனை கூப்பிடுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கே, ஆனாலும் கூப்பிடுறவன் சொல்லி நண்பனை உடனே வர சொல்லி ஒரு கடிதத்தை கொடுத்து அனுப்பினான். கல்யாணம் நடந்துட்டுருக்கு, மாணவர்களை கேளுங்கள், அதுக்கு பேர் நிக்காஹ். இஸ்லாமியர்களுக்கு திருமணத்துக்கு பேர் நிக்காஹ், வேதம் ஓதி ஒப்பந்தம் செய்து கொள்கிற நிக்காஹ். அவன் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கான். நிக்காக நடந்தாகிவிட்டது, கையெழுத்து போட்டாச்சு. நிக்காக முடிந்ததற்கு பிறகு மணப்படி இருக்கிற இடத்துல போய் தாலி கட்டுவதுதான் இஸ்லாமிய சம்பிரதாயம். நிக்காக முடித்து கையெழுத்து போட்டு இப்படி தலை நிமிர்ந்து பார்க்கிறான், தேசிங்கராஜனுடைய லெட்டர் கையில் வந்துச்சு. உடனே புறப்பட்டு வரவும் ஆபத்து நெருங்குகிறது. படித்த உடனே கையெழுத்த போட்டுட்டு குதிரைக்கு மேலே ஏறி உட்கார்ந்துட்டான். உற்றார் உறவினர் பெற்றவர்கள் எல்லாம், டேய் நிக்காக முடிஞ்சிச்சு, அந்த மணப்பெண் கழுத்தில் தாலியே கட்டிட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நாட்டுக்கு ஆபத்து வந்து விட்டது, அதற்கு இனிமேல் நேரம் இல்லை. டேய் தாலியை கட்டிட்டு போடா, நீ வரணும்னு கூட அவசியம் இல்லை, தாலியை கட்டிட்டு போயிடு. இல்லை, நண்பனிடமிருந்து அழைப்பு வந்தது, இனிமேல் தாமதிக்க என்னால் முடியாது, தாமதித்தால் எதுவும் நேரலாம் என்று குதிரையில் ஏறினான்.
நிக்காக முடிந்ததற்கு பிறகும் தாலி கட்டாமல் புறப்பட்டான் மஹமத் கான். நண்பன் நடத்திய நாடுகாக்கிற போரில் தன் உயிரை தந்தான் மஹமத் கான் என்றால் வரலாற்றில் பல அத்தியாயங்களாக அவன் பேசப்படுகிறானே. அந்த துடிச்சல் இன்றைக்கு இல்லை. அந்த துணிவை அதுக்காக உயிரை தரணும்னு சம்பத்தி பேசிட்டு போயிட்டானு நாளைக்கு போய் வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிடாதீங்க. துணிச்சல் வேணும். மங்கை தருகிற சுகத்தை விட என்னுடைய மண்ணின் விடுதலை முக்கியம் என்று நினைத்தான் மஹமத் கான். கல்யாணம் கட்டிக்கொள்வதை விட என்னுடைய தாய் நாட்டின் விடுதலை மிக முக்கியம் என்று நினைத்தான். அதற்காக பயணத்தை தொடர்ந்தான். வாழ்க்கையை முடித்து கொண்டான் என்றாலும் பேசப்படுகிறான். அந்த துணிச்சலை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அறைகுவல்கள், ஆபத்துகள், சவால்கள், சங்கடங்கள், சலனங்கள், சபலங்கள் எல்லாவற்றையும் காலுக்கு கீழே போட்டு மிதித்துவிட்டு வானம் எட்டும் தூரம்தான். இந்த வானத்தை நான் தொட்டுவிட முடியும் என்று நம்புங்கள். வானத்துக்கும் உங்களுக்குமான போட்டி தான் இந்த வாழ்க்கை. வானம் மனிதன், வானமும் நீங்களும், வானத்துக்கும் உங்களுக்குமான போட்டி. வானத்தை தொட்டுவிட முடியுமா? தொட்டுவிட முடியும். தொட்டுட்டானே ஆம்ஸ்ட்ராங். நிலவிலே மலை இருக்குன்னு சொல்லிட்டானே கலீலியோ. அந்த கலீலியோ நிலவிலே மலை இருக்கிறது என்று எப்படி கண்டறிந்தான் என்றால் கலீலியோ ஓவியன், டிராயிங். இருளும் வெளிச்சத்தையும் அவன் பார்த்தவுடனே, பைனாகுலரில் பார்த்தவுடனே, இது மலையாகத்தான் இருக்கும்னு கலீலியோ முடிவெடுத்ததற்கு காரணம் அவன் வரைந்த ஓவியங்கள், ஓவிய கலையின் மீது அவனுக்கு இருந்த ஈடுபாடு. அதனால்தான் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் எல்லாவற்றையும் வாங்கி உள்வாங்கிக் கொள்ளுங்கள்னு சொன்னேன். வானத்துக்கும் உங்களுக்குமான போட்டி. வானம் தொட்டுவிட முடியுமா? தொட்டுவிடுகிற தூரம்தான். நான் தலைப்பை கொஞ்சம் ஃபேன்சியாக கொடுக்கணும்னு நினைப்பேன். ஓடாத படம்னாலும் விசுவாசம் இருந்தால் நல்லது. ஓடாத படம்னாலும் பரியேறும் பெருமாள்னு இருந்தால் நல்லது. அது மாதிரி படம் ஓடுகிறதா இல்லையா என்பதில் தலைப்பு கொடுத்தா ஃபேன்சியாக கொடுப்போமே. வானம் தொட்டுவிடும் தூரம்தான். வானத்துக்கும் உங்களுக்கும் போட்டி. என்னடா வானத்துக்கும் எங்களுக்கும் போட்டி? ஆமாம், வானம் வைகரையை எடுத்து வைத்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன். வானம் மழையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன். வானம் கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் சந்தேகத்தை எடுத்து வைத்தேன். வானம் மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன். வானம் வானவில்லை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன். வானம் நிலவை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன். வானம் பெருமூச்சை எடுத்து வைத்தது. நான் வானம் புயலை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன். நான் புது புது லட்சியங்களை நோக்கி என்னுடைய பாதங்களை எடுத்து வைத்தேன். வானம் தோற்றது. வானம் தொட்டு விடுகிற தூரம்தான். புது புது லட்சியங்கள் இந்த வயசுலையும் அன்றாடம் காலை எழுந்திருக்கிற பொழுது ஒரு நூலாவது இன்றைக்கு படிக்க வேண்டும், ஒரு செய்தியாவது உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் தேடுகிறேன். ஆகவே தேடிக்கொண்டே இருங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறது நதி. நதி எப்பொழுதும் பின்னோக்கி பாய்வதில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறது. நதி எதற்கும் கவலைப்படுவதில்லை. அந்த நதியின் கரையில் ஒரு அம்பாள் கோவில், அதில் ஒரு அர்ச்சகர் அதிகாலை சூரியோதயத்திற்கு முன்னால் வந்து அந்த ஆற்றில் நீராடி அந்த ஆற்றில் வெள்ளி செம்பால் அந்த தண்ணீரை முண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறார்.
சர்வமங்கல மங்கல்யேசுவே, சர்வார்த்த சாதகே, சரண்யே, திரியம்பிகே, கௌரி நாராயணி நமஸ்துதின்னு சொல்லி அபிஷேகம் செய்கிறார். அம்பாளுக்கு ஆராதனை செய்கிற, அபிஷேகம் செய்கிற தண்ணீர் நான் தான் என்று ஆறு எப்போதும் தற்பெருமை பேசுவதே இல்லை. அந்த ஆறு ஆற்றில் இந்திரஜித் என்கிற ஒரு தம்பி தாவி தாவி குதிக்கிறான், கரையேறுகிறான், குதிக்கிறான், குதிக்கிறான், கரையேறுகிறான், நீச்சல் பயிற்சி பெறுகிறான். ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்க வேண்டும் என்று அவனுக்கு கனவு. ஒலிம்பிக்கில் நாளைக்கு தங்கம் வாங்க போகிறவன் என்னிடத்திலே தான் பயிற்சி பெறுகிறான் என்று ஆறு அலட்டிக் கொள்வதே இல்லை. அந்த ஆற்றிலே சலவை தொழிலாளி என் நண்பன் சந்தனம் அந்த ஆற்றின் படித்துறையில் அழுக்கு துணிகளை கொண்டு போய் அடித்து துவைத்த அழுக்கை ஆற்றில் கலந்து விடுகிறான். அம்பாளுக்கு அர்ச்சிக்கிற இந்த ஆற்று தண்ணீரை அழுக்காக்குகிறானே என்று ஆறு கோபப்படுவதே இல்லை, கோபப்படுவதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு ஆடை அறுத்து விற்று அதிலே கிடைக்கிற காசை வைத்து ஒரு வாரத்தை ஓட்டுகிற என் பாச நண்பன் ஃபகீர் முகமது ஆட்டை அறுத்து விட்டு அதனுடைய குடலையும் தோலையும் கொண்டு போய் அந்த ஆற்றில் கழுவி விடுகிறான். ஃபக்கீர் இப்படி செய்கிறானே அப்படின்னு ஆறு அவன் மீது சினம் கொள்வதே இல்லை. ஆறு ஓடிக்கொண்டே இருக்கிறது. மென்மை கம், மென்மை கோ, மென்மை கம் அண்ட் மென்மை கோ, பட் ஐ கோன் ஃபார் இவர். மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனாலும் நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று பாடிக்கொண்டே இருக்கிற நீரோடை போல பாடிக்கொண்டே இருங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். வானம் தொட்டுவிடும் தூரம்தான். நீங்கள் வானத்தை தொட்டுவிட்டால் வானத்தை தொட்டுவிட்ட உங்களை பார்க்கவும் உங்களை பார்த்து பரவசப்படவும் உங்களுக்கு பல்லாண்டு பாடவும் அப்போதும் இந்த நாஞ்சில் சம்பத் வருவேன் என்று சொல்லி குடியரசு திருநாளில் இப்படி ஒரு கொண்டாட்டத்தில் என்னையும் இணைத்து கொண்டதில் என்னை நானும் புதுப்பித்து கொண்டேன். என்னுடைய மனமும் இன்றைக்கு மகரந்த சேர்க்கை செய்துவிட்டதுங்கிற மகிழ்ச்சியில் இந்த மகத்தான வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்ற தாளாளர் சவுந்தரராஜன் அவருடைய சந்ததம் பரவா பிள்ளை பாலாஜிக்கு என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.